Hi friends, welcome back to Twinkle Day channel. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல நிறைய பேர் வந்துட்டு குழந்தைகளுக்கு ஜீன்ஸ் பேண்ட் வந்துட்டு எடுப்போம் இல்லையா, அது வந்துட்டு 1 இயர்லயே பாத்தீங்க அப்படின்னா பத்தாம போயிரும். அதை எப்படி வந்துட்டு ரியூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்துட்டு பார்க்க போறோம். இவனுக்கு பார்த்தீங்க அப்படின்னா பேண்ட்டோட ஹைட் எல்லாமே வந்து கரெக்டாக தான் இருந்தது. 3 இயர்ஸில் வந்துட்டு எடுத்த பேண்ட்டு தான், ஒரு 6 மந்த்லேயே பார்த்தீங்கன்னா 10 ஹைட் வந்து கரெக்டாக இருந்தது. அவனோட ஹிப் சைஸ் மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே வந்துட்டு டைட்டாக இருந்தது. அதை வந்துட்டு எப்படி ரியூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்துட்டு பார்க்க போகிறோம் இன்னைக்கு. ஹாய் சொல்லு. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த பேண்ட் வந்துட்டு இவனுக்கு சுத்தமாக பத்தவே இல்லை. இப்போ தான் வந்துட்டு எடுத்து ஒரு 6 மந்த் தான் வந்துட்டு ஆகுது. ஸோ இந்த பேண்ட் வந்துட்டு எப்படி வந்துட்டு கரெக்டாக ஃபிட்டாக வந்துட்டு மாற்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஹைட் எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா கரெக்டாக தான் இருக்குது. ஹிப் சைஸ் மட்டும் வந்து நிறையா வந்துட்டு இது மாதிரி பத்தாமல் பேண்ட் இருந்தது அப்படின்னா எப்படி இந்த பேண்ட் வந்துட்டு யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து பார்க்க போகிறோம். இப்போ பேண்ட்டை வந்துட்டு திருப்பி எடுத்துக்கிட்டேன். அது தையல் எல்லாமே வந்து பிரித்து எடுத்துடலாம். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த பிரிக்கிற ஊசி வந்துட்டு வச்சு கண்டிப்பாக வந்துட்டு பிரித்து விடுங்க. அப்போ தான் வந்துட்டு ஈஸியாக இருக்கும். ஸோ தையல் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக வந்து பிரித்து எடுத்துடலாம். ஸோ இது பிரிக்கிறதுக்கு கொஞ்சம் வந்து டைம் ஆகும். தையல் வந்துட்டு பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக பிரித்து எடுத்ததுக்கப்புறம் என்ன சொல்லணும், பெல்ட்டை கொஞ்சமாக கட் பண்ணி எடுத்துருங்க. ஸோ பெல்ட்டு கட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இழுக்கிறதுக்கு வந்துட்டு ஈஸியாக இருக்கும். பெல்ட் எடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இது மாதிரி தான் வந்துட்டு இருக்கும். இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா இது மேலே வந்து தையல் போட்டு எடுத்துக்கலாம். பேண்ட் வந்துட்டு ஹிப்புக்கே வரல. இப்போ நம்ம வந்துட்டு மடிச்சு விட்டோன்னே பாருங்க, கொஞ்சம்தான் வந்துட்டு லூஸாக இருக்கு. நம்ம வந்துட்டு ஜிப் போட்டுக்கலாம். இங்கே காமி, இப்படி திரும்பி காமி. ஆ, தச்ச தையல் வந்துட்டு அப்படியே இருக்கு பாருங்க. இது மட்டும்தான் வந்துட்டு இருக்கும். இதுவுமே வந்துட்டு நான் கலர் வந்துட்டு தெரியணும் அப்படிங்கிறதுக்காக வந்துட்டு இந்த கலரில் போட்டு தைச்சிட்டேன். இதுக்கு மேட்சிங் கலராக வந்துட்டு போட்டு தைச்சிட்டிங்க அப்படின்னா எந்த டிஃப்ரென்ஸுமே வந்துட்டு தெரியாது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.